வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.viztamil@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும். நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும். சுமார் 60 முதல் 70 பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு PDF வடிவில் அனுப்பி வைக்கப்படும். 2065-2070 வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி, படிப்பு, வேலை, திருமணம், வியாபாரம், தொழில், பிள்ளைகள், பரிகாரங்கள், போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க. நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது. என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க, நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் மெயில் அனுப்ப முடியாத நண்பர்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை பெற்றுக்கொள்ளலாம். வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு 140 நாட்கள் வக்கிரமடையும் சனி பகவான் தனுசு ராசியில் நடக்கப்போவது என்ன, ஃபுல் ரிப்போர்ட். இன்றைக்கி சனிக்கிழமை, அதாவது 17/6/2023 சனி பகவான் வக்ர பெயர்ச்சி அடைகிறாருங்க. சுமார் 140 நாட்கள் சனி பகவான் வக்ர நிலையில் பயணித்து நவம்பர் 4 வக்ர நிவர்த்தி அடைகிறார். சனி வக்ரம் அடைவது அப்படின்றது சனி பகவான் கிளாக் வைஸில் இருந்து ஆன்டி கிளாக் வைஸில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்வது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப எளிமையாக பொதுவாகவே ஜோதிடத்தில் வருட கிரகங்களான சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பயிற்சிகளுக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் தருவது உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. அதிலும் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கியிருந்து பலன்கள், பாதிப்புகளை தரக்கூடிய கிரகம் சனி. சுமார் 2.5 வருஷம் ஒரு ராசியில் தங்கியிருக்கிறார் அவர். சூரியனுக்கு 251 டிகிரியில் சஞ்சரிக்கும் போது சனி பகவான் வக்ரமடைவார். சூரியனுக்கு 109 டிகிரி வரும்போது வக்ர நிவர்த்தி அடைவாருங்க. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, சூரியனுக்கு 9வது வீட்டில் சனி பகவான் வரும்போது வக்ரம் பெறுகிறார். சூரியனுக்கு 5வது வீட்டில் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார். பொதுவாக சனி பெயர்ச்சியால் பாதிக்கப்பட்ட ராசிகளுக்கு சனி பகவானின் வக்ர பெயர்ச்சியால் சில நன்மைகளும் நடக்குங்க. தொழில் ரீதியான பாதிப்புகள் குறையும், பண கஷ்டம் தீரும், பகை விலகி நிம்மதி அப்படின்றது உண்டாகும். சனி பகவான் வக்ர பெயர்ச்சி தொடங்கி முடியும் போது ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி நகர்ந்திருப்பார். ஆனால் இந்த சனி பெயர்ச்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. இந்த வக்ர பெயர்ச்சியில் சனி பகவான் கும்ப ராசியை விட்டு விலகவே இல்லை. வெறும் நட்சத்திரங்களை மட்டும்தான் சனி பகவான் கடக்கப் போகிறார். ராசி கடந்து அவர் பெயர்ச்சி இல்லைங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். பல தனுசு ராசி நண்பர்கள் நினச்சிருப்பாங்க, இப்போ தான் 7.5 சனி முடிஞ்ச மாதிரி சனி பெயர்ச்சி நடந்துச்சு, மறுபடியும் சனி வக்ரம்னா சனி பகவான் ஒரு ஸ்டெப் பேக்கில் போயிட்டு மறுபடியும் 7.5 சனி காலத்துக்கு கொண்டு போயிடுவாரோ அப்படின்னு டவுட் இருந்திருக்கும். அதே போல் பல ஜோதிடர்கள் இந்த விஷயத்தை கிளியராக சொல்லவே இல்லைங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் எந்த விதமான கவலையும் வேண்டாம் என் தனுசு ராசி நண்பர்களே. 7.5 சனி முடிஞ்சது முடிஞ்சது தாங்க. மறுபடியும் நீங்கள் ஃப்ளாஷ்பேக்கில் போய் இதெல்லாம் நடந்ததே மறுபடியும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு மனசில் கூட நினைக்க வேண்டாம். அப்படி எதுவுமே நடக்க போகிறது கிடையாது, நடக்காது. சரி, இந்த சனி பெயர்ச்சியால் ராசிக்கு பாதிப்பு இருக்கா, நல்ல மாற்றங்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் நிச்சயம் இருக்குங்க. அது என்னன்னு சொல்கிறேன், ரொம்ப ஃப்ரீயாக கேளுங்க. அழகாக இந்த 140 நாட்களில் லாபகரமாக, வெற்றிகரமாக, சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரக்கூடிய மாதிரி 100% யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான மேஜிக் ட்ரிக் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தரேங்க. ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களால் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய பெரிய பெரிய கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளிப்படலாம். இந்த வீடியோவில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், முழுசாக கேளுங்க. தனுசு ராசிக்கு
குடும்பம் மற்றும் தனம் வாக்குஸ்தானத்திற்கும் சகோதர தைரிய வீரியஸ்தானத்திற்கும் அதிபதி சனி பகவான். தனுசு ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் உங்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது தான் உண்மைங்க. நீங்கள் அதை ஒத்துக்கலைன்னா ஒரு 2.5 வருஷத்துக்கு கொஞ்சம் பேக் போய் பாருங்களேன், அப்படிப்பட்ட நிலைமையாக இப்போ இருக்கு உங்களுக்கு, எவ்வளவோ பரவாயில்ல இல்லையா. அதே போல் இனி வரும் காலங்களிலும் தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்லதாகவே அமையும், நல்லதே செய்வார் சனி பகவான், நிச்சயம் நல்லதே செய்வார். இதுவரை நீங்கள் அனுபவித்த சங்கடங்களில் இருந்து சனி பகவான் உங்களை விடுவித்து வருகிறார், அதுதான் உண்மையும் கூட. உங்களுடைய மனதிலும் உடலிலும் முன்னேற்றம் இருக்குங்க. ஏதோ இழந்தது போல் அவதிப்பட்டு அவமானப்பட்டு ஏதோ ஒரு மூலையில் அடங்கி கிடந்த உங்களுக்கு உற்சாகத்தையும் தைரியத்தையும் எதையும் எதிர்கொண்டு நடை போடும் சக்தியும் கொடுத்தது சனி பகவான் தான். அது இப்போ உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. கோர்ட்டு கேஸு வழக்குன்னு ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாகவே அமையுங்க இந்த காலகட்டத்தில். முக்கியமாக இந்த வக்ர பயிற்சி காலத்தில், சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. எந்த காரணத்துக்காக நீங்கள் பிரிந்திருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போனால் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். குறிப்பாக பூராண நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் தனுசு ராசி நண்பர்கள் உங்களுடைய முன்கோபத்தையும் பிடிவாத குணத்தையும் கைவிட்டால் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் பிரிவும் இருக்காதுங்க. பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எந்த காரியத்திலும் நீங்கள் வெற்றியை பெறலாம். எந்த விஷயங்கள் நீங்கள் கையில் எடுத்தாலும் அது உங்களுக்கு வெற்றியாக தான் அமையுங்க. செய்யும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு, புது வேலை தேடுபவர்களுக்கும் இந்த காலகட்டம் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்கு நல்ல பேரும் உங்கள் நிறுவனத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். சம்பள உயர்வும் ப்ரமோஷனும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில், இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் நிச்சயமாக பல தனுசு ராசி நண்பர்கள் இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாகவே இருக்காது. நீங்கள் வேலையாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ஊராக இருக்கலாம், நாடாக கூட இருக்கலாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய, அதாவது மாறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது நல்ல விதமாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் தந்து நான் வெளியூருக்கு அனுப்புகிறேன்னா இந்த காலகட்டத்தில் வேணாம் வேணாங்க நான் உள்ளூரில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிடாதீங்க. தயவு செஞ்சு சொல்லிட்டாதீங்க. ஏன்னா நீங்கள் ப்ரமோஷன் வாங்கி அந்த ஊருக்கு போனாலும் அடுத்து கொஞ்சம் காலகட்டத்தில் நீங்கள் மறுபடியும் உள்ளூருக்கே வந்து செட்டில் ஆகலாம். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் கொடுக்குற ப்ரமோஷனை வாங்கான்னு சொல்லாதீங்க. அது உங்களுக்கு வேஸ்ட்டாக போகும். மறுபடியும் நீங்கள் பின்னோக்கி நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் நிச்சயமாக அப்ளை பண்ணிக்கோங்க, அண்டு நீங்கள் அக்செப்டும் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. சரி, எல்லாமே நல்லதாகவே சொல்லிட்டுருக்கேனே, இந்த சனி வக்கர பயிற்சியால் பாதிப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குங்க. அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். அதிலிருந்து எப்படி விலகி இருப்பது அப்படின்றதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. பெரிய அளவு பாதிப்பெல்லாம் நீங்களாக எதிர்பார்த்தா கூட வராதுங்க. அப்படி எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஸோ அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பெரிய அளவெல்லாம் பாதிப்பெல்லாம் வராது. ஏன்னா 7ரை சனியெல்லாம் முடிஞ்சது. உங்களுக்கு சனி இப்போ சரியான இடத்துல இருக்காரு. சனி வக்கர பயிற்சி நடந்தாலும் ராசி விட்டு ராசி ஒரு மாறல, வெறும் நட்சத்திரங்கள் மட்டும்தான் கடந்து போகிறாரு. ஸோ எந்த பெரிய பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. வக்கிரமான சனி பகவானோட ஸ்தான பலம் உங்களுக்கு நல்ல பலன் தருவதாக இருந்தாலும் அவருடைய 3ம் பார்வை உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் பிறந்தால் உங்களுடைய குழந்தைகளால் சில நெருக்கடிகள் சங்கடங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்க்க உங்கள் மகன் அல்லது மகள்கிட்ட அன்பாகவும் அமைதியாகவும் நடந்துக்கங்க. அவங்க தப்பே செஞ்சாலும் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க, உங்களுடைய கிரகநிலையினால தான் அவங்க அந்த தப்பையோ தவறையோ செஞ்சிருப்பாங்க. ஸோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அவங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி இப்போ இந்த 3 மாதம் கவலைப்படவே படாதீங்க. ஃப்ரீயாக விடுங்க. எல்லாமே சரியாக மாறும் காலமும் வரும். அடுத்து இந்த சனி பகவான் வக்ரமடியும் காலகட்டத்தில்
சனி பகவான் அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய பாக்ய பித்ரு காரிய சகாயஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் வீட்டில் திடீர் திடீர் செலவுகள் வரலாம். அதாவது உங்களுடைய அப்பாக்கோ அம்மாக்கோ திடீர் உடல்நிலை சரியில்லாமல் போகலாம், அதனால் திடீர் செலவுகள் வரலாம். திடீர் நெருக்கடிகள், திடீர் பணம் பற்றாக்குறைகள் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. திடீர் செலவுகள், எதிர்பாராத பண விரயம், பணம் பறிபோகுதல், அதாவது உங்கள் பணத்தை நீங்கள் எங்கேயாவது தொலைக்க நேரிடலாம், இல்லைனா உங்கள் கிட்டேருந்து யாராவது பணத்தை பறிக்கலாம், திருடலாம். அது எந்த வகையாக இருந்தாலும் சரிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆன்லைன் மோசடியில் ஆளாகி உங்களோட பணத்தை இழந்திருக்கலாம். இல்லை ஷேர் மார்க்கெட்டில் யாரோ ஒருத்தரை நம்பி போட்டு அந்த பணம் திரும்பி வராமல் இருக்கலாம். இல்லை ஃப்ரெண்டுக்கிட்ட பணம் கொடுத்துட்டு அந்த பணம் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பணமும் திரும்பி வராமல் போகலாம். எந்த வகையாக இருந்தாலும் திடீர்னு பணம் பறிபோகும் நிலை வரலாம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் மனசில் நினச்சி வச்சுக்கோங்க, கவனமாக இருங்க. எங்கேயும் ஒரு ரூபா கூட யாருக்கும் கடனாகவோ இல்லை தெரியாத இடத்துல ஒரு முதலீடோ செய்யாதீங்க. இதெல்லாம் எச்சரிக்கை பதிவாக நீங்கள் வச்சுக்கோங்க, நினச்சிக்கோங்க. இருந்தாலும் இந்த விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. சின்ன சின்ன பரிகாரங்களை நான் சொல்கிறேன், அதன் மூலம் நீங்கள் இதை தவிர்க்கலாம். நான் முதல்ல வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத சொல்லிடுறேங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக இதை பற்றி பேசியிருக்கிறதுனால நான் எதை சொல்ல வரணும் அதை மறந்து போகிறேன். ஏன்னா ஃப்ளோவில் சொல்ல வேண்டியதை சொல்கிறது மறந்துட்டோம்னா அப்புறம் விஷயமே வேறு மாதிரி போயிடும். அதனால் நான் எந்தெந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கான பரிகாரங்களையும் நான் சொல்கிறேன். ஒரே ஒரு பரிகாரம் தாங்க, பெரிய பரிகாரம் கிடையாதுங்க. ஒரே பரிகாரம் எல்லாத்துக்குமே செட் ஆகும். அந்த பரிகாரம் என்னன்றதும் அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் சனி பகவானோட ஏழாம் பார்வையால் தந்தை வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். நோ திஸ் பாயிண்ட். போன ஜனவரி மாதம் நடந்த சனி பெயர்ச்சிக்கு பின் பல தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சிருக்குங்க. ஆனால் சில தனுசு ராசி நண்பர்கள் வாழ்க்கையே சவாலாக இருக்குது, நல்ல மாற்றங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, தோணியிருக்கலாம் அவங்களுக்கு. வெகு சில நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா முன்பை விட இப்போ தான் அதிகமாக கஷ்டம் இருக்குது அப்படின்னும் சிந்திச்சிருக்கலாம். ஆனால் 100%-ல் தனுசு ராசி நண்பர்களுக்கு சனி பெயர்ச்சி, அதாவது ஜனவரி 17 நடந்த சனி பெயர்ச்சி பெரிய விதத்தில் நல்லது செஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணுங்க. அதுதான் அப்பட்டமான உண்மையும் கூட. அதை நீங்கள் நம்ம வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தாலே, நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. உங்களுடைய இன்றைய நிலையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இல்லை நம்மளோட தனுசு ராசி நண்பர்களும் இருக்கிற விஷயத்தை கிளியராக புரிஞ்சிக்க வாய்ப்புகள் இருக்குது. லைஃபை என்ன தான் பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணாலும் சில நெகட்டிவ் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நிச்சயமாக கண்டிப்பாக பார்க்கணுங்க. நீங்கள் பிறக்கும்போது இருந்த கிரகநிலை பார்க்கணும். இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அப்படின்றதையும் பார்க்கணுங்க. சகோ, மனம் பணம் மானம் எல்லாமே போகுதுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. கடந்த 8 வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் எவ்வளோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் மனதளவுலையும் உடல் அளவிலையும் பலசாலியாக இருந்து இப்போ பலவீனமாக இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மருந்து உங்களுடைய தன்னம்பிக்கை தாங்க. இதை விட ஒரு பெரிய மருந்து கடவுள் நம்பிக்கை தான். அதை விட பெரிய மருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கடவுள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை நம்புவது தாங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மேலே அதீத நம்பிக்கை வைங்க. அப்புறம் பாருங்கள், எல்லாமே நல்லதே நடக்குங்க, நல்லதாகவே இருக்குங்க. சரி, இந்த 140 நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அந்த பரிகாரத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றது நான் சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை வாங்கி படிங்க. அதில் உங்களை பற்றி எல்லாமே இருக்குங்க. எது தேவை எது தேவையில்லை, எந்த நேரத்தில் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, தசாபுத்தி, படிப்பு, கல்யாணம், வியாபாரம், வேலை, அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, பிள்ளைகள், வாழ்க்கை, தனவரவு, செலவு, யோகம், தோஷம்னு கம்ப்ளீட்டாக இருக்குங்க. அதை வாங்கி படித்தாலே பல விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடுங்க. ரொம்ப அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு புரியும்படி, நீங்களே உங்களை பற்றி படித்து தெரிஞ்சுக்கும்படி, படு எளிமையாக ஈஸியாக புரியும்படி தான் நான் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து தருகிறேன். பல பேர் இதை வாங்கி பயன்பெற்று இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில்
ஒரே ஒரு தடவை தான் உங்கள் ஜாதகத்துக்காக நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டு போயிட்டு சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, அதோட பில்லுக்கு பாதி அமௌண்ட்டு தான் நீங்கள் இந்த ஜாதகத்துக்கு கொடுக்க போகிறீங்க. வாங்கி படிங்க, முழு வாழ்க்கையும் உங்களுக்கு புரியுங்க. அதிலும் குறிப்பாக 3-18 பசங்க உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அவங்களுக்காக நிச்சயம் வாங்குங்க. அவங்க எதிர்காலம் கண்ணாடி போல் உங்களுக்கு தெரியுங்க. டாக்டர் படிக்கிறவனை இன்ஜினியராகவும் இன்ஜினியர் படிக்கிறவனை ஆர்ட்லேயும் சேர்க்க மாட்டிங்க. ஏன்னா அவங்களோட விருப்பம் திறமை எதிர்காலம் அப்படின்றது எல்லாமே நாம் கொடுக்குற முழு வாழ்க்கை ஜாதகத்தில் இருக்கும். உங்களுடைய தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எந்த தொழில் செஞ்சால் நீங்கள் முன்னேறிவீங்க, லாபம் கொடுக்கும், கோடீஸ்வரனாக போகிறீங்க, இல்லை எந்த தொழில் செஞ்சால் நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க, நஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்ற முழு வாழ்க்கை ஜாதகத்தில் எல்லா விஷயங்களும் இருக்குங்க. 70-80 பக்கங்கள் இருக்கும். நிச்சயம் வாங்கி படிங்க. 7.5 முடிஞ்சதும் இன்னும் கஷ்டங்கள் தீரலை அப்படின்றவங்க கட்டாயம் இந்த ஜாதகத்தை வாங்கி உங்கள் தசா புத்தி செக் பண்ணுங்கள். அதில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது பரிகாரம் நிவர்த்தின்னு டோட்டல் சொல்யூஷனும் இருக்கும். 5 கோடி பிரச்சனையும் 500 ரூபாயில் நீங்கள் தீர்த்திடலாம். முயற்சி பண்ணுங்கள். சரி, இப்போது தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய அல்லது வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து, சனி வக்ர பயிற்சியால் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படின்றத 1 by 1 நான் சொல்கிறேங்க. நிச்சயம் இது செய்யுங்க. ரொம்ப 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 எளிமையான விஷயந்தான், ஒரே ஒரு பரிகாரம் தான். ஆனால் அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது எல்லாருமே செய்யலாம், வெறும் தனுசு ராசி நண்பர்கள் மட்டும் கிடையாதுங்க, எல்லாருமே செய்யலாம். செஞ்சு பாருங்கள், அவ்வளோ பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 1 by 1 இப்போ நான் சொல்கிறேங்க. இந்த பரிகாரம் அப்படின்றது திருவண்ணாமலையில் வாழ்ந்த ஒரு சித்த மகா புருஷர் சொன்ன பரிகார முறைங்க. நீங்கள் அறிய விதி இருந்தால் மட்டுமே இது நடக்குங்க. தெரிந்து கொண்டால் மட்டும் போதுமா, இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த பரிகாரம் நீங்கள் கேட்குறீங்க இல்லை செய்கிறீங்க அப்படின்னாவே அது உங்களுடைய ஜாதக அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் இது நீங்கள் கேட்கவும் முடியும் செய்யவும் முடியுங்க. ஆனால் ஒன்று மட்டும் சர்வ நிச்சயங்க, இதை தவறாது செய்து முடித்தால் உங்களுக்கு அந்த சனி பகவான் முழு அருட்கட்டாட்சம் வழங்கி உங்களுக்கு தலைமை ஸ்தானம் கிடைப்பது அப்படின்றது உறுதிங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவ ரகசியம் போன்ற தகவலை இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. டெய்லி அதாவது தினமும் காலையில் உலர் திராட்சை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு காகத்துக்கு உணவாக கொடுங்க. உயிரே போக வேண்டும் அப்படின்ற விதி இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்துக்கு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு அன்றைக்கி ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா கூட நீங்கள் அந்த காகங்களுக்கு ஒரு புடி உலர் திராட்சையை வச்சிங்கன்னா அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்துக்கு இருக்குங்க. அதே மாதிரி வன்னி மர விநாயகருக்கு, வன்னி மரத்துக்கு விநாயகர் இருப்பார் இல்லைங்களா, அந்த வன்னி மர விநாயகருக்கு பச்சரிசி மாவு படைத்தாலும், சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தபடி எல் கலந்த தயிர் சாதம் படைத்தாலும் ஒரு மிகப்பெரிய கவச்சம் போல உங்களை பாதுகாக்கும். அதாவது எதிரி தொல்லைகள், உங்களுக்கு பெரிய பெரிய எதிரிகள் இருக்கலாம், அரசியல் ரீதியாக இருக்கலாம், இல்லை வியாபார ரீதியாக இருக்கலாம், எந்த மாதிரி இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கவச்சம் போல உங்களை காக்குங்க. காலையில் நீங்கள் காகங்களுக்கு உணவு வைக்கும்போது பார்த்துருக்கீங்களா, ஒரு உணர்வு வரும். அது உண்மையிலேயே ஒரு நிஜமாகவே ஒரு உணர்வா இல்லை உங்களோட பித்ருக்களின் ஆசையா அப்படின்றது உங்களுக்கே தெரியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு நடக்கும் அசம்பாவிதங்கள், விபத்துகள், வீண் பழி போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்கள் கிட்ட கூட நெருங்காதுங்க. ஸோ செய்வினை கோளாறுகள் அப்படின்றது உங்கள் வீட்டு பக்கம் கூட வராதுங்க. தீராத கடன் தொல்லைகள், புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கிய பலன்களையும் நீங்கள் டெய்லி காகங்களுக்கு காலையில் சாதம் வைக்கும்போது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய நியாயமான ஆசைகள் தங்கு தடையின்றி நிறைவேறுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது உங்களுடைய முன்னோர்கள் தான். ஸோ அந்த முன்னோர்களுக்கு நீங்கள் டெய்லி முன்னோர்களை காகங்களாக பார்த்து அவங்கள வழிபட்டு அவங்களுக்கு சாதம் வைப்பது அப்படின்றது பார்த்திங்கன்னா
ஏதோ மூடத்தனமாக பலர் நினைக்கலாம், ஆனால் இது ரொம்ப ரொம்ப உண்மைங்க. உங்களுக்கு இது உண்மை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் முன்னோர்களுக்கே நீங்கள் உணவிடும் புண்ணியம் அப்படின்ற அபரிமிதமான சக்தியை உங்களுக்கு நீங்களே கொடுத்துப்பீங்க. அது ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வு. ஸோ இந்த காகங்களுக்கு உணவிடுங்கள், காகங்கள் தான் உங்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு நினச்சிக்கங்க. குடும்பத்தில் ஒற்றுமை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் காகங்களை வழிபடுவது நீண்ட கால வழக்கங்க. தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க, அதே போல் தங்கள் மேல் பாசம் குறையாமல் இருக்க அந்த காலத்திலிருந்தே காகங்களை இந்த சுமங்கலிகள் பூஜை செய்வது அப்படின்றது பார்த்திங்கன்னா மரபு சார்ந்த விஷயங்கள். அதனால தான் பார்த்திங்கன்னா அரிசி மாவில் கோலம் போடுவது அப்படின்றது பார்த்திங்கன்னா வெறும் குருவிகளுக்கும் எறும்புகளுக்கும் மட்டும் கிடையாதுங்க, காகங்களுக்கும் சேர்த்து தான் அந்த அரிசி கோலம் அப்படின்றது அந்த காலகட்டத்திலேருந்தே செஞ்சுட்டு வந்தாங்க. இன்னும் இந்த காகங்களுக்கு உணவளிப்பது அப்படின்ற விஷயத்தை பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் சொல்லலாங்க. அது பார்த்திங்கன்னா பெரிய சாப்டர். ஸோ அவ்வளோ விஷயங்கள் இந்த சின்ன வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ இந்த காகங்களுக்கு உணவிடுங்க. இந்த 140 நாட்களும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு காகங்களுக்கு உணவிடுங்க. அதே போல் குலதெய்வ வழிபாடு அது மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. வருஷத்தில் ஒரு தடவையாச்சும் போயிட்டு வாங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்கிறேன். உங்களுடைய குலதெய்வத்தை போயிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இஷ்ட தெய்வம் 1000 இருந்தாலும் குலதெய்வம் ஒன்று தான். குலதெய்வம் வழிவிட்டால் தான் இஷ்ட தெய்வத்தோட அருள் கூட உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் உண்மை. ஸோ குலதெய்வ வழிபாடை உங்களால் நேரடியாக உங்கள் ஊருக்கு போயிட்டு உங்களோட சாமி கும்பிட முடியலனாலும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. நான் ஏற்கனவே அந்த குலதெய்வ வழிபாடு பற்றி ஒரு வீடியோ போகிறேன்னு சொல்லியிருந்தேன், நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். நிச்சயமாக அடுத்த வாரத்தை குலதெய்வ வழிபாடை பற்றி ஒரு முழுமையான கிளியரான ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதை பார்த்து அதன்படி செய்யுங்க. குலதெய்வம் யாருன்னே தெரியலனா கூட அந்த வீடியோ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் நிச்சயமாக ரொம்ப டீட்டெயில்டாகவே அந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்கிட்ட ஏதாவது சொல்லணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.viztamil@gmail.com அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர், பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர் இதை அனுப்பி வைங்க. நான் உங்களை மெயில் மூலிமா சந்திக்கிறேன். வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா 9840182592 இப்போ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியும். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை தரேன். நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே உங்களுடைய ஜாதகத்தை வாங்கிக்கலாம். இது வரைக்கும் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ.